டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன கோவப்படுறீங்க? ஓரமா நில்லுங்க. காதில் பூ சுத்திக் கொண்டு வந்த இந்துஸ்தான் இயக்கத்தினர். நமட்டு சிரிப்புடன் குரல் ஒசத்திய போலீஸ் அதிகாரி. கோவை கலெக்டர் ஆபீஸில் அளப்பறை. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது சூலூர் ஊராட்சி. இந்த பகுதியில் தமிழ்நாடு அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட இடத்தில் சுன்னத் ஜமாத் என்னும் பள்ளி வாசல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளி வாசலில் சூலூர் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் நாள்தோறும் தொழுகைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட இடத்தில் பள்ளி வாசல் கட்டியுள்ள நிலையில் தற்போது அந்த இடத்தில் வணிக நோக்கத்தோடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடுகின்ற பணிகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த சில இந்து அமைப்புகள் கபர்ஸ்தானுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வணிக நோக்கத்தோடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவதை தடுக்க வேண்டும் என இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்த இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வித்தியாசமான போராட்டத்தை நடத்தியுள்ளனர். அதில் இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவரான லோட்டஸ் மணிகண்டன் மற்றும் அவரது இயக்கத்தைச் சேர்ந்த நான்கைந்து ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து காதில் பூ சுற்றி கொண்டு பூப்பழ தட்டுகளுடன் கலெக்டர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். மேலும் அங்கிருந்தவர்களுடன் இந்த போராட்டம் குறித்து துண்டு பிரசுரங்களை கொடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை பார்த்து ஒரு நமுட்டு சிரிப்புடன் அவர்களை ஓரமாக நின்று போராட்டம் நடத்த கூறியுள்ளனர். இதனால் விரக்தியடைந்த லோட்டஸ் மணிகண்டன் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட முயற்சித்தார். ஆனால் அவர்களை கூலாக ஹேண்டில் செய்த போலீஸ் அதிகாரி ஒருவர், என்ன சும்மா சும்மா கோவப்படுறீங்க, வண்டிங்க போக வேணாமா, நடு ரோட்ல நின்னா டிராபிக் ஜாம் ஆயிடும்ல என கூறி அவர்களை ஓரமாக நிற்க வைத்தார். இதையடுத்து இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தின் லோட்டஸ் மணிகண்டன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, அந்த பள்ளிவாசல் கட்டியுள்ள இடத்துல பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் இப்போ கடைகளை கட்டி வாடகை விடக்கூடிய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இது சட்டத்திற்கு புறம்பானது. அந்த இடம் கருவூலம் கட்டிடம் கட்டுறதுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனா தங்களுடைய அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இறந்தவர்களை புதைக்கிறதுக்காக வழங்கப்பட்ட இடத்துல வணிக நோக்கத்துக்கான கடைகளை வாடகைக்கு விடுறாங்க என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பள்ளி வாசலுக்கு அருகில் உள்ள வெங்கட்ராமன் என்பவருக்கு வீடு கட்டுவதற்காக வழங்கப்பட்ட இலவச பட்டா நிலத்தையும் வாங்கிக் கொண்டு அதில் கடைகளை கட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தற்போது காதில் பூ சுற்றி கொண்டு மனு அளித்த இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினரின் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.